ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் பத்தொன்பது திங்கட்கிழமை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அது மட்டும் இல்லை அன்றைய தினம் ஆவணி அவிட்டம் உங்கள் வீட்டில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இடங்களில் ஐந்து ரூபாய் நாணயத்தை வைக்கிறது மூலயமா உங்களுக்கு நீங்களே போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செல்வம் சேரும் ஐந்து ரூபாய் நாணயத்தை எந்தெந்த இடத்துல வைக்கலாம் அப்படி பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸாக இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஐந்து ரூபாய் நாணயத்தை எங்கே வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஆடி மாதம் முடிந்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் முக்கியமான சில விசேஷ நாட்கள் இருக்குது ஆவணி அவிட்டம் மகா சங்கடகர சதுர்த்தி கோகுலாஷ்டமின்னு சொல்லி பல விரத நாட்கள் இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது விநாயகர் சதுர்த்தியும் இந்த ஆவணி தான் வருது அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆவணி மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் வரக்கூடிய முதல் விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் ஒரு ஒரு மாதமும் பௌர்ணமி ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்துடும் அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அதுக்கான பலன் அப்படிங்கிறது அதிகமாகும் அந்த வகையில் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி தேதி வரும் அந்த நாளை தான் ஆவணி அவிட்டம்னு சொல்லுவாங்க அந்த நாட்களில் பூணல் மாற்றுறது புதுசாக சில விஷயங்களை ஆரம்பிக்கிறது உபகர்மா அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்பிக்கக்கூடிய சில விஷயங்களை அன்றைய தினம் செய்வாங்க அதே மாதிரி இவங்களுக்கு பில்லி சூனியம் செய்வினை இது மாதிரி விஷயங்கள் பயம் இருக்குது எதிரிகள் தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க அன்றைய தினம் அம்பாள் அம்மனை நீங்கள் கட்டாயம் வழிபடணும் மற்ற நாட்களை விட பௌர்ணமி நாட்களில் அம்பாளுக்கு அம்மனுக்கு சக்தி அதிகமாக இருக்குமா அன்றைய நாள் தெய்வ சக்திகளுக்கு அதிக பவரும் அதை விட எதிர்மறை சக்தியாக இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளுக்கு பவர் கம்மியாகவும் இருக்குமா அந்த நாட்களில் நீங்கள் அம்பாள அம்மன் நினச்சி செய்யக்கூடிய எல்லா வழிபாட்டு முறைக்கும் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும் இது போக இந்த வருடம் ஆவணி அவிட்டம் ஆவணி பௌர்ணமி அப்படிங்கிறது திங்கட்கிழமையில வருது திங்கட்கிழமை சிவபெருமானுக்கு ஈசனுக்கு உகந்த சோமவாரம் பொதுவாகவே சோமவாரத்தில் ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா அந்த விசேஷ நாளை தவறவிடவே கூடாது ஏன்னா அன்றைய தினம் அன்னைக்கு என்ன விசேஷம் வருதோ அதுக்கான பலனையும் பெற முடியும் திங்கட்கிழமையில் வர்றதால நம்ம சிவபெருமானை ஈசனையும் வணங்கி அவரோட அருளையும் பரிபூர்ணமாக பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆவணி மாதத்தோட பௌர்ணமி ஆவணி அவிட்டம் அன்றைய தினம் உக்கிர தேவதைகளை வணங்குறது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அதாவது கூர்மையான பற்கள் எந்தெந்த தேவதைகளுக்கெல்லாம் வாய்க்கு வெளியில் வந்து நிற்குதோ அப்படிப்பட்ட தேவதைகளை வணங்கலாமா உதாரணத்துக்கு வாராகி அம்மன் பிரித்தியங்கரா தேவி காளி அம்மன் காளி தேவிகள் இவங்க எல்லாருக்கும் பற்கள் கூர்மையான பற்கள் வாய்க்கு வெளியில் வந்து நிற்கும் அவங்களுக்கு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப சக்தி அதிகமாக இருக்குமா அதுவும் குறிப்பாக கெட்ட சக்திகளை அடித்து துவம்சம் பண்ணக்கூடிய ஒரு பவர் ஒரு சக்தி இந்த தேவதைகளுக்கு இருக்குமா அதே மாதிரி அங்காளம்மனுக்கும் அன்றைய தினம் கெட்ட சக்திகளை விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குமா அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் அன்னைக்கு நீங்க உங்க வீட்டோட பூஜை அறைகளையும் இல்லை கோவிலையும் செய்யக்கூடிய எல்லா விதமான வழிபாட்டு முறைகளும் உங்களுக்கு மிகப்பெரிய பலனை ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வழிபாடை தான் இன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் செய்ய போறீங்க அதாவது ஐந்து ரூபாய் நாணயம் எடுக்க போகிறீங்க ஐந்து ரூபாய் நாணயம் எத்தனை இருக்குதோ அத்தனை எடுத்து வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மூன்றுலேருந்து ஐந்து எண்ணிக்கையில் ஐந்து ரூபாய் நாணயங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பௌர்ணமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன ஆபத்து வரும் சந்திர பகவான் சந்திர தரிசனம் அது கூட அன்னைக்கு சோமவாரம் திங்கட்கிழமை திங்கள்கிழமையும் சந்திரனுக்கு உகந்த நாள் இப்படி சோமவாரமும் சந்திரனுக்கு உகந்த பௌர்ணமியும் சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் நீங்கள் சந்திர பகவானை தரிசனம் பண்ணியே ஆகணும் மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே ஒரு ஏழு மணி அந்த நேரத்தில் உங்கள் வீட்டோட மொட்டை மாடிக்கோ இல்லை வீட்டோட நிலைவாசலுக்கோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழு நிலவு தெரியும் பிரகாசமாக தெரியும் இந்த பூமி முழுக்க அந்த நிலவோட ஒளி அப்படிங்கிறது ஜொலிக்கும் இருண்டு போயிருக்கக்கூடிய உலகமே அந்த நிலவோட வெளிச்சத்தால் பிரகாசமாக இருக்கும் அப்படிப்பட்ட சந்திரனை பார்த்து நீங்கள் ஒரு வேண்டுதல் செய்ய போகிறீங்க உங்கள் வீட்டோட பூஜையில் விளக்கேற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில் சர்க்கரையை நிரப்பி அந்த சர்க்கரை மேல மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை வச்சுடுங்க அந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை சர்க்கரை மேல வச்சு மகாலட்சுமி தாயர் அப்படியே பூஜை பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வெளில எடுத்துட்டு வந்துடுங்க இல்ல வீட்டோட மொட்டை மாலைக்கு எடுத்துட்டு போங்க அங்க நிலவை பார்த்து சந்திர பகவானை பார்த்து உங்க ரெண்டு கையால அந்த தட்டை ஏந்துங்க இனிப்பு வெண்மை சந்திர பகவானுக்கு உகந்தது அதுக்காக தான் சர்க்கரை இந்த நாணயம் அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரோட மறு உருவம் இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் சந்திர கிட்ட தட்டோடு ஏந்தி காமிச்சு உங்களுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு இருக்கணும் எங்கள் வாழ்க்கை இனிமையாக இருக்கணும் மனசார வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டை அப்படியே நேராக உங்கள் வீட்டோட பூஜையில் எடுத்து வந்து வச்சிருங்க வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் சந்திர பகவானையும் மனசார வேண்டிக்கிட்டு இப்போ மூணு ஐந்து ரூபாய் நாணயங்கள் இருக்குது இல்லையா இந்த மூணு ஐந்து ரூபாய் நாணயங்களையும் மூன்று இடத்துல வைக்க போகிறீங்க இல்லை நீங்கள் ஐந்து எண்ணிக்கையில் வச்சுருக்கீங்கனாலும் அதை நீங்கள் விருப்பப்படுற இடத்துல வைக்கலாம் உதாரணத்துக்கு முதல்ல ஒரு காயின் எடுங்க அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ இருக்குள்ள உங்கள் வீட்டோட பூஜை அறையில் அதுக்கு கீழே வச்சுடுங்க அடுத்ததாக ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுங்க இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை உங்கள் வீட்டோட சமையல் அறை சமையல் அறையில் எதில் வேணால் வைக்கலாம் துவரம்பருப்பு சர்க்கரை பச்சரிசி கல்லூப்பு இது மாதிரி எந்த இடத்துல வைக்கணும் ஆசைப்படுங்களோ அதில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை போட்டு வச்சுடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் இருக்கும் அதை உங்கள் வீட்டோட கல்லா பெட்டி லாக்கர் பீரோ இது மாதிரி இடத்தோட்டி போய் வச்சுடுங்க இது மூன்று நாணயங்களை மட்டும் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு நான் ஐந்து நாணயங்களை வச்சு வழிபடுறேன் அப்படின்னா அதில் ஒரு நாணயத்தை உங்களோட மணி பர்ஸில் ஹேண்ட்பேக்லாம் வச்சுக்கலாம் அதே மாதிரி ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸோட டேபிளில் வச்சுக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் இந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை நீங்கள் செலவு பண்ணாதீங்க அந்த சர்க்கரை என்ன செய்யலாம் ஒரு கேள்வி வரும் அந்த சர்க்கரையை உங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கோங்க இல்லையா பக்கத்தில் எதாவது எறும்பு புத்து இருந்துச்சுன்னா அந்த எறும்பு புத்தில் தூவி விடுங்க அதை ஒரு ஐநூறு ஆயிரம் எறும்புகள் சாப்பிடும் பௌர்ணமி தினத்தில் தானம் பண்ண அன்னதானம் செஞ்ச ஒரு பலன் உங்களுக்கு வந்து சேரும் இந்த ஒரு முறையில் பௌர்ணமி தினத்தில் அதுவும் ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்டம் தினத்தில் இப்போ நீங்கள் செஞ்சுருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் உங்கள் வீட்டுக்கு மகாலட்சுமியோட கடாட்சத்தை ஏற்படுத்தும் சந்திர பகவானோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சந்திர பகவானோட அருள் ஒருத்தவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு சிவபெருமானோட அருளும் கிடைக்குமா ஏன்னா சந்திர பகவானோட அதிபதியே சிவபெருமான் தான் ஈஸ்வரன் தான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த சந்திர பகவானை வணங்குறது மூலயமா நீங்கள் மகாலட்சுமி தாயோட அவர்களையும் பெற முடியும் சிவபெருமான அருளையும் பெற முடியும் அது போக இந்த மூன்று ஐந்து ரூபாய் நாணயங்களை நிலவர வெளிச்சத்தில் காமிச்சு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வீட்டோட பீரோலையும் மகாலட்சுமி தாயர் பாதத்துலேயும் சம்மேளையும் கொண்டு வைக்கும்போது உங்கள் வீட்டில் எந்த விதமான செல்வ செழிப்புக்கும் எந்த பஞ்சமும் இருக்காது அதே மாதிரி அன்றைய தினம் பௌர்ணமி அப்படிங்கிறதால அம்பாள் கோயிலுக்கு அம்மன் கோயிலுக்கு போங்க ஆலயத்துக்கு போங்க அன்றைக்கு சோமவாரம் கண்டிப்பாக திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு நீங்கள் போய்ட்டு சிவதரிசனம் தரிசனம் செய்யணும் அது கூட கோவிலை சுற்றி வளம் வரும்போது அம்பாலையும் அம்மனையும் தாயாரையும் நமஸ்காரம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வாங்க கூடுமான அளவுக்கு அன்றைய தினம் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்துடுங்க பௌர்ணமி மாதிரி தெய்வ சக்திகள் உச்சத்தில் இருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய பேசக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு இரட்டிப்பு பலனை ஏற்படுத்தும் அப்படிப்பட்ட நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து செய்யணும் பேசக்கூடிய விஷயங்களை பார்த்து பார்த்து பேசணும் அதனால் கூடுமான அளவுக்கு கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதையோ தவிர்த்துடுங்க மற்ற நாட்களை விட பௌர்ணமி தினத்தில் தெய்வசக்தி அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கோம் அதுவும் குறிப்பாக உக்ர தேவதைகளாக இருக்கக்கூடிய காளியம்மன் வாராகி பிரத்யங்கரா தேவி அதுக்கப்புறம் அங்காளம்மன் இது மாதிரி கடவுள்களை வணங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அந்த கோவில்களுக்கும் போங்க போகும்போது ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கிட்ட கொடுத்தீங்கன்னா அவங்க அதை சூழலத்தில் சொருவாங்க அது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் தரித்திரம் பீடைகள் இது வரைக்கும் உங்களுக்கு தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அங்கேயே தெரித்து ஓடிடும் இந்த ஒரு ஆவணி பௌர்ணமி ஆவணி அவிட்ட தன்னைக்கு இதை முயற்சி பண்ணுங்கள் இந்த ஐந்து ரூபாய் நான் அனைத்து இந்த இடத்துல வைங்க கண்டிப்பாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக்கு ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்